பட்டுக்கோட்டையில் பதற வைக்கும் ஆணவ கொலையா, பெற்ற மகள் என்றும் பாராமல் கொடூரம். பெண்ணின் பெற்றோரை கைது செய்த போலீசார் 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை. இந்த வழக்கில் பெற்றோருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக பல்லடம் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட். சடலத்தை போலீசாருக்கு தெரியாமல் எரித்தார்களா? சாம்பலை கூட விட்டு வைக்கவில்லையா? தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நெய்வ விடுதி என்ற பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவரது மகள் 19 வயதான ஐஸ்வர்யா, அந்த கிராமத்தின் அருகாமையில் உள்ள பூவாளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர் என்பவரது மகன் 19 வயதான நவீன், திருப்பூர் மாவட்டம் அறவப்பாளையத்தில் உள்ள தனியார் மணியன் நிறுவனத்தில் இருவரும் பணிபுரிந்து வந்தனரா. நவீன் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஐஸ்வர்யா மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. திருப்பூரில் வேலை செய்து வந்தபோது அவர்களுக்கு காதல் ஏற்பட்டு இருவரும் பேசி வந்த தகவல் இரு வீட்டு பெற்றோருக்கும் தெரிய வந்ததாம். இந்த காதலுக்கு ஐஸ்வர்யாவின் பெற்றோர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த எதிர்ப்பு காரணமாக நவீனின் பெற்றோரும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களாம். மேலும் திருப்பூரில் இருந்த ஐஸ்வர்யாவை உடனடியாக கிளம்பி சொந்த ஊருக்கு வரும்படி பெற்றோர் வலியுறுத்திய நிலையில் அவருக்கு வேக வேகமாக அவர்கள் சம்பந்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்து வந்ததாக விசாரணை குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அந்த ஜோடி வேறு ஒரு முடிவு எடுத்தது. கடந்த டிசம்பர் 31 இருவரும் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்களாம். மேலும் திருப்பூர் அருகே வீரபாண்டி என்ற பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார்களாம். தாங்கள் திருமணம் செய்து கொண்ட தகவலை இரு வீட்டு பெற்றோருக்கும் வாய்ஸ் மெயில் மூலமாக உறவினர்களுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ஐஸ்வர்யாவின் தந்தை பெருமாள் கடந்த 2 பல்லடம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்து போலீசார் ஐஸ்வர்யாவை சமாதானம் செய்து அவரது தந்தை மற்றும் உறவினர்களுடன் அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையேதான் வீட்டில் இருந்த ஐஸ்வர்யா மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். உறவினர்கள் அஞ்சலிக்கு பிறகு அவரது உடல் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு எரியூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த அதிர்ச்சி தகவல் காதலன் நவீனுக்கு தெரிவிக்கப்பட தனது காதல் மனைவி ஐஸ்வர்யாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் வாட்டாத்திக்கோட்டை காவல் நிலையத்தில் நவீன் தரப்பினர் புகார் அளிக்கின்றனர். இதனால் அந்த கிராமங்களில் பதற்றம் தொற்றிக்கொள்கிறது. போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர். விசாரணையும் தீவிரமடைகிறது. இதற்கிடையே ஐஸ்வர்யாவின் தாய் தந்தையர் உள்ளிட்ட உறவினர்கள் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஐஸ்வர்யாவின் தாய் ரோஜா, தந்தை பெருமாள் இருவரும் வழக்கறிஞர்களோடு வந்து ஆஜராகினார்களாம். காவல்துறையினர் விசாரணைக்காக அந்த ஜோடி அழைத்து வந்தபோது இது குறித்து விசாரித்த பல்லடம் காவல் ஆய்வாளர் முருகையா, இருவரும் மேஜர் என்ற போதும் அந்த பெண்ணை அந்த இளைஞரிடமிருந்து பிரித்து பெண் வீட்டு பெற்றோரோடு அனுப்பி வைத்ததோடு அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கவில்லை. இது குறித்து விசாரித்த உயர் அதிகாரிகள் பல்லடம் காவல் ஆய்வாளர் முருகையாவை ஐஸ்வர்யாவின் பெற்றோருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக கூறி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள்.